தப்பு புரிஞ்சு கொண்டேன்னு சொல்றோம், புரியவில்லைன்றதும் வந்து தப்பு. அண்டர்ஸ்டாண்டிங்கா நாட் அண்டர்ஸ்டாண்டிங்கா ரெண்டுமே தப்பு. ரெண்டு பேருமே பிளைண்ட். அவங்க என்ன புரிஞ்சுக்கினாலும் அது புரிஞ்சுக்கலாம் ஆகாது. அவன் அதே மாதிரி என்ன அவன் புரிஞ்சுக்கலன்னு சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கலாம் ஆகாது. விஷயம் வந்து ரியலைசிங். ஸோ ரியலைசிங்க்கும் அண்டர்ஸ்டாண்டிங்க்கும் இப்ப வியாபார அன்கான்சியஸ் வச்சு நான் புரிஞ்சுக்கிறேன், இது புரிஞ்சுக்கிறேன். இதுக்கும் ரியலைஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது ரியலைசேஷன் வேற அண்டர்ஸ்டாண்டிங் வேற, ரெண்டும் ஒண்ணுதான். என்னை பொறுத்த அளவுல இதுக்கு அதுக்கு வித்தியாசம் கிடையாது. அண்டர்ஸ்டாண்டிங்னாலும் ஒண்ணுதான், ரியலைசேஷன்ங்கிறதும் ஒண்ணுதான், அதுல ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது. ஆனா சரியான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுங்கன்னா லிபரேஷன் ஏற்படும். ரியலைசேஷன் வேற, லிபரேஷன் வேற. ரியலைசேஷனும் அண்டர்ஸ்டாண்டிங்கும் ஒண்ணுதான். ரியலைசேஷன் ஒரு வார்த்தை சொல்றோம், அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு வார்த்தை சொல்றோம். ஒரே ஒரு வார்த்தையில லிபரேஷன்ங்கிற வார்த்தையை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னு சொன்னா அண்டர்ஸ்டாண்டிங் வேற, லிபரேஷன் வேற. அண்டர்ஸ்டாண்டிங்கிறது என்னன்னு சொன்னா, நாம வந்து சில இதுகளை அடைஞ்சிடலாம், சில இது செஞ்சிட முடியும்ங்கிறதெல்லாம் நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம இது பண்றோம். அப்படி பண்றதுனால நாம செய்யறதுக்கு ஸ்கோப் இருக்கு. நம்ம செய்ய முடியும்னு நினைக்கிறதுனால சில ஸ்கோப்போட நம்ம பண்ணிக்கிறோம். லிபரேஷன்ங்கிறது வந்து தானாயங்கிற இயக்கம். தானாயங்கிற இயக்கத்துக்கு அப்படி ஒரு இயக்கம் இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம நம்முடைய இதில் வந்து தானாயங்கிற இயக்கம்னு ஒரு இயக்கம் இருக்குங்கிறது தெரியாமல் இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நாம தான் செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோம். நாம தான் செய்யணுங்கிற இயக்கம் எங்கே இருக்குன்னு சொன்னால் எக்ஸ்டர்னல் வேர்ல்டு எல்லாம் நாம தான் செய்கிற இயக்கம், அது தானாயங்கிறது. அப்போ தானாயங்கிற இயக்கம்ன்ட்டு ஒரு அம்சம் இருக்குது, அதுலேயும் நாம வந்து குறுக்கிடுறோம். நானே செய்வேன்னு நம்ம குறுக்கிடுறோம். அதாவது நம்ம சேர்க்க ஒண்ணுங்களேன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த இயக்கத்தை அதுபோல இயங்க விட்டுறோம். அந்த இயக்கம் அதுபோல இயங்குறதுக்கு பேர் தான் லிபரேஷன். நாமளா செய்யறது வந்து அது போராட்டம். அப்புறம் மனசை பொறுத்தளவுல, அகத்தை பொறுத்தளவுல நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுங்களேன்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றோம். கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ரியலைசேஷன் சொல்றோம். நம்ம செய்யறதுக்கு ஒண்ணுங்களேங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிக்கிறோம். எனக்கு ஸ்கோப்பே கிடையாது. கிட்டத்தட்ட என்ன சொல்லி சொன்னா அது வந்து அது போக்குல இயங்கி அது போக்குல மறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதில் இன்டர்ஃபியர் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. நம்ம எதையாவது இன்டர்ஃபியர் பண்ணோம்னா எக்ஸ்டர்னல் விஷயத்துக்காக இன்டர்ஃபியர் பண்ணலாம். அதை நம்ம வர்றதை பயன்படுத்தி எக்ஸ்டர்னலுக்கு பயன்படுத்தலாம். நமக்கு எத்தனையோ உணர்வுகள் வருது, வர்றது என்னன்னு சொல்லிச்சா நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணும் பொழுது அது மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போனதை நம்ம எப்படி டீல் பண்ண முடியும்? நம்ம ஒரு ட்ரெயின் வந்து நம்ம போயிட்டுது, புறப்பட்டு போயிட்டு புறப்பு போன டிக்கெட் ட்ரெயினுக்கு எனக்கு டிக்கெட் கொடுங்கன்னு கேட்குற மாதிரி அது அதுதான் போயிட்டு தான். அதுக்கப்புறம் நம்ம டிக்கெட் எடுத்தும் பிரயோஜனம் இல்லை, அது எடுத்து வச்சுட்டும் பிரயோஜனம் இல்லை, என்ன செஞ்சும் பிரயோஜனம் இல்லை. அதனால அது சம்மந்தமாக நம்ம ஒன்றுமே பண்ண முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னால் அது அந்த ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லாமே அதுபோக்கில் இயங்குது. அப்போ ஒரு பகுதி வந்து நமக்குள்ளேயே அதுபோக்கில் இயங்குற பகுதி ஒன்று இருக்குது. அந்த பகுதியில் நம்ம கை வைக்கவே முடியாது. நம்ம கை வைக்கிறது தான் பிரச்சனையே. அப்போ அந்த கை வைக்க முடியாத பகுதி அது அதுபோக்கில் கைவிட்டுட்டோம்னு சொல்லி சொன்னால் அது அதுபோக்கில் இயங்குது. அது அதுபோக்கில் இயங்குறதுக்கு பேர் தான் அது லிபரேஷன் சொல்லும். அப்போ அந்த பகுதி தான் லிபரேஷன் ஆகுது. மற்ற இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லி எக்ஸ்டர்னல், அங்கே நம்ம செய்ய வேண்டிய ஸ்கோப் நிறையா இருக்குது. அதுக்கு நம்ம அகத்தில் உள்ளதை கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம எடுத்து அதை பயன்படுத்திக்கலாம். அது எக்ஸ்டர்னலுக்கு மட்டும்தான். நாம் என்னது இன்டர்னலுக்கு அதை எடுத்து பயன்படுத்தணும். அது சரி பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். அதுதான் நமக்கு தப்பு. அது நம்ம வந்து தப்பு பண்ணாமல் இருக்கணும். அந்த தப்பு தான் தப்புங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தப்பை தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் ரியலைசேஷன். எதிர்பார்ப்பு வருது, ஏமாற்றங்கள் வருது, அது உள்ளுக்குள்ள பிரச்சனை கொண்டு வருது. பட் இது இல்லாம அதுவும் தனியா பிரிச்சு ஒரு மனுஷன் எப்படி சொல்றேன், அகமும் புறம் வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் சொல்றதானே ஒழிய நிஜமாவே அகம் ஒண்ணு இருக்கு, புறம் ஒண்ணு இருக்குன்னு யாருக்கு தெரியும்? எல்லாமே மைண்ட்ல இருந்து தான் வருது. சோ அகம் புறம் சொல்லிட்டு இதையும் நம்ம மைண்ட் வச்சுதான் டிஃபரன்ஷியேட் பண்றோம் இல்ல. சோ அப்போ அகத்துக்கும் புறத்துக்கும் சம்மந்தம் இல்லாம தனித்தனியா பாக்கணும்னா அதை யார் பாப்பா? அது அப்பயும் இந்த மைண்ட் வச்சு மைண்ட் வச்சுதான் பாக்கலாம். இப்போ மைண்ட்ல வந்து சில ரெஸ்பான்ஸ் வரும், மனோரீதியான ரெஸ்பான்ஸ் வரும். இல்லை பரவாயில்ல, இதே எடுக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது,
நிகழ்ச்சி நடக்கும் பொழுது நமக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து ரியாக்ஷனாக வருது. அந்த ரியாக்ஷன் வந்து வரும்பொழுது என்ன உதாரணமாக ஒருத்தர் நம்ம டிராஃபிக்கில் போயிட்டுருந்தோம், யாரோ ஒருத்தர் மிஸ்பிஹேவ் பண்ணிடுறாரு, நமக்கு அவர் மேலே ஒரு கோபம் வந்துடுது. இது வந்து நீங்கள் கோபப்படணும்லாம் படலை, நல்ல அறியாமலே வந்துடுது. நம்ம என்ன பண்ணிடுறோம், அது அப்போ அவரை டீல் பண்ணிக்கிறோம், எதோ அந்த கோபத்தில் விட்டு பேசுகிறோம், இல்லைன்னா நம்ம அவரை கண்டுக்கிடாமல் கூட போயிடுறோம். அது வந்து எக்ஸ்டர்னல் ஆக்ஷன் நம்ம அப்படி பண்ணிக்கிறோம். ஆனால் முடிஞ்சு போன பிறகும் உங்கள் அறியாமலே இந்த அகத்தில் வந்து இந்த ரெஸ்பான்ஸ் ஒரு ஏசிட்டாரா திட்டாராங்கிறது வந்து உங்கள் அறியாமலே ரிப்ளை ஆகிட்டே. இது அங்கே தேவையே கிடையாது, அது வந்து அது போட்டில் வந்துட்டு இருக்கு. நீங்களும் அதை வந்து ரீப்ளை பண்ணணும்னு நினைக்கல, அது உங்கள் அறியாமலே வருது. அப்படி உங்கள் அறியாமலே சில இயக்கம் வந்து உங்களுக்குள்ளே இயங்கிட்டு இருக்கு, அது சில ரெஸ்பான்ஸாக இயங்கிட்டு இருக்கு. இது என்ன இருந்துருக்குன்னா, இப்போ எக்ஸ்டர்னலாக வந்து உதாரணமாக இப்போ நம்ம வீட்டு வாசலில் வந்து ஒரே குண்டும் குழியுமா இருக்குது, சாக்கடையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் சீரமைச்சா மட்டும்தான் அது சீராகும். நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா என்ன கொஞ்சம் தான் டேமேஜ் ஆகி ரிப்பேர் ஆகிட்டு. நம்ம அகத்தை பொறுத்தவரை மட்டும் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை நீங்கள் வந்து அதை சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்கணும், அது என்ன கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகிடுது. இப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு சிந்தனை உங்களுக்கு நடந்து முடிஞ்ச விஷயத்தை பற்றி ரீப்ளை ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா இப்படி வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா அது என்ன கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுது. இது நீங்கள் அதை நீங்கள் வயல வந்தாலும் கூட அது எப்படி அவனுக்குமா நீங்கள் சொல்லி நீங்களே அதை அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணினாலும் பழையபடியும் அது இன்னும் கொஞ்சம் மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் அதை எதையாவது ஒரு வகையில் நீங்கள் அதை கான்ட்ரிபியூட் பண்ணினீங்கன்னு சொன்னால் அது இன்னும் கொஞ்சம் அந்த இது உங்களுக்கு காம்ப்ளிகேஷன்லாம் கொடுத்துருக்கு, உணர்வு என்ன கொஞ்சம் தான் தூண்டிகிட்டே இருக்கும். அது நீங்கள் ஒன்றுமே அவனுக்கு கண்டுடாமல் விட்டுட்டீங்கன்னா தன்னாலே செட்டில் ஆகிடும், அது நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியிருக்கும். அப்போ நம்ம மனசுக்குள்ள வந்து நீங்கள் மனசை பயன்படுத்தி எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம், அது எக்ஸ்டர்னலுக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம். மனசு வந்து சூழ்நிலையை வந்து நீங்கள் மனசுடைய உதவி இல்லாமல் எந்த காரியத்தையும் பண்ண முடியாது. மனசை பயன்படுத்தி நீங்கள் என்ன காரியம் தானே பண்ணுங்க, மனசை சரி பண்ணுறதுக்கு மட்டும் மனசை பயன்படுத்தாது. ஒன்றுமே செய்ய வேண்டாங்கிறத கண்டிப்பாக செய்ய வேண்டியதுதான். மனசை பயன் சரி பண்ணுறதுக்கு நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டியதில்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் தானே மைண்ட் வச்சு தான் புரிஞ்சுக்கிட்டுங்கன்னு சொல்லுவோம். மைண்ட் வேற எதையும் வச்சு புரிஞ்சுக்கிட்டு மட்டும் இருக்கிறது மைண்டு ஒன்று தான். அந்த மைண்டை வச்சு எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது, சில விஷயத்த செய்யலாம் சில விஷயத்த செய்யக்கூடாது. செய்யக்கூடிய விஷயத்த செய்யுங்க, செய்ய முடியாத விஷயத்த நீங்கள் செய்ய வேண்டாங்கிறதா. ஆனால் நாம் மனசு என்ன பண்ணுதுன்னா எல்லாத்தையும் நானே செய்வேன்னு சொல்லுவது, செய்யக்கூடிய விஷயத்தையும் நான் செய்வேன்னு சொல்லுது அது ஓகே, செய்ய முடியாத விஷயத்த நான் செய்வேன்னு சொல்கிறது தான் ப்ராப்ளம். இப்போ இது வந்து உங்களுடைய ரியாக்ஷன்ஸை அது உங்கள் கையில் கிடையாது, அது உங்களை அறியாமலே வருது. உங்களை அறியாமல் வந்ததை நீங்கள் நம்ம சரி பண்ணுவேன் எனக்கு இப்படி வராதவே நான் பார்த்துக்கிடுவேன்னு சொல்லி சொன்னால் அது போராட்டம். அந்த போராட்டத்தை வந்து ஒரு காலம் தீர்க்க முடியாது. அதை நம்ம மனோரீதியான ரியாக்ஷன்ஸை வந்து அதை நம்ம கண்டுகிடவே வேண்டியதில்லை, அது அது வகையில் வருது. தேவைப்பட்டால் அதை நீங்கள் பயனுக்கு எடுத்துக்கிடலாம், தேவையில்லைன்னா நீங்கள் எடுக்காமல் விட்டுறலாம். அது ஒன்றுமே நீங்கள் அதை அதை சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், வேண்டாம்னா கண்டுகிடாமல் விட்டுறலாம். கையில் எடுக்காமல் இருந்தாலே அது தனக்கு தானே போயிடும்.